problem number 22A. ஒரு ஒரு மாத வருமானம் 2000. So மாத வருமானம் வந்து 2000 rupees. Okay. 8% provident fund. Salary ல 8% PF கொடுக்கிறார். அடுத்து 10% salary ல அவர் என்ன பண்றாருன்னா வாடகை கொடுக்கிறார், ரெண்ட். ஓகே. அப்ப 20% வந்து சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் எதுக்கு ஸ்பெண்ட் பண்றாரு? மொத்தமா கொஸ்டின் என்னன்னா அவர் மொத்த செலவு எவ்வளவு என்பதை சதவீதத்தில் காண்க. இதுதான் கொஸ்டின். இப்போ வந்து 2000 மந்த்லி இன்கம். ஸோ 2000 × 8% ப்ராவிடன்ட் ஃபண்ட். அது பிடிக்கிறது வந்து 8%, 10% ரெண்ட்டு, 20% குழந்தைங்களுடைய எஜுகேஷன். ஸோ இதை 8 ÷ 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 160 ரூபா வரும். ₹160. இந்த 160ங்கிறது என்ன அப்படின்னா இவருடைய பிஎஃப் ப்ராவிடன்ட் ஃபண்டு. ஸோ இப்போ அவர் எவ்வளோ வாங்குவார் அப்படின்னா 2000 − 160 இதுதான் அவர் கையில் கிடைக்கும். ஏன்னா சேலரியில் இதை 8% டிடெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து 0, இது வந்து 3, இது வந்து 9, 8. ஸோ சாரி, இது வந்து 4, 10 ÷ 1 ₹1840 இவருடைய மாத வருமானம். ஒரு கையில் வாங்குறது 1840. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட். இப்போ இதில் 10% வந்து ரெண்ட் கொடுக்குறாரு. ஸோ 1840 ரெண்ட்டு. வாடகை எவ்வளவு? 1840 × 10 ÷ 100, 10%. ஸோ இதில் 10%ங்கிறப்ப 184 ரூபா ரெண்ட்டு, ₹184. இது எவ்வளோ கொடுக்குறாரு? வாடகை வந்து 184 ரூபா தராரு. ஓகே. ஸோ ப்ராவிடன்ட் ஃபண்டு 160 ரூபா, வாடகை 184 ரூபா, 20% குழந்தைங்களுடைய எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸோ 20% சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் இல்லையா, எஜுகேஷன் கொடுக்குறப்ப 1840 × 20 ÷ 100, இது 20% இல்லையா. இதை அடிச்சிங்கன்னா 368 ருபீஸ், 368 ரூபா, 184 × 2, 368 ரூபா குழந்தைங்களுடைய படிப்புக்கு மாதம் வந்துட்டு ஒரு ஸ்பெண்ட் பண்ணுறார். ஸோ இவருடைய மொத்த செலவு வந்து எவ்வளோ வருது? பிஎஃப் வந்து 160 ப்ளஸ் வாடகை ரெண்ட்டு வந்து 100, பிஎஃப் வந்து இவ்வளவு, ரெண்ட்டு வந்து 184, சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் வந்து 368. ரைட்டுங்களா? அப்போ 160, 184 & 368 ½ ÷ 1 ÷ 21 ÷ 2 ÷ 5 ÷ 7 ₹, 712 ரூபாய் இவருடைய மாதம் இவர் கம்பல்சரியாக ஸ்பெண்ட் பண்ணி ஆகும். ஸோ மாதம் இவர் எவ்வளோ பண்ணுறாரு? 712 ருபீஸ், 712 ரூபா போயிடுச்சு. அப்போ அவன் என்ன கேட்குறாங்க கேள்வி வந்து, அவர் மொத்த செலவு சதவீதத்தை கூடுங்கிறார் இல்லையா, அவருடைய எவ்வளவு? அப்போ மொத்தமாக வாங்குகிற சம்பளம் 2000 ரூபா, இது செலவு வந்து 712 ரூபா, இந்த புடிப்பெல்லாம் போக அவருக்கு வர்றது. அப்போ என்ன பர்சன்டேஜ் இருக்குன்னா 712 ÷ 2000 × 100, அவ்வளோதான். இதை போட்டிங்கன்னா
பதிமூணாயிரத்தி அறுநூறு ப்ளஸ் ஐயாயிரத்தி நூறு ஆறாயிரத்தி எண்ணூறு ஜீரோ ஜீரோ ஒரு பதினஞ்சு பாக்கி ஒன்று ஆயிரத்தி பண்ண பதினஞ்சு பாக்கி ஒன்று இருபத்தையாயிரத்தி ஐநூறுரூவா. ஸோ இந்த தொகை ஒன்றாம் வந்துடுச்சு இல்லையா, இது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட், இதுவும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட். ஸோ தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அவர் மாதம் வந்து சேமிக்கக்கூடிய தொகை வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா. இதை ரொம்ப சிம்பிளாக இப்படியும் போடலாம், இப்படியும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம்.